राष्ट्रीय पराशक्ति विद्यालय CBSE क्लास 9 स्टैंडर्ड सब्जेक्ट फिजिक्स। गुड मॉर्निंग स्टूडेंट्स, नम्ब नयन फिजिक्स पाकलोम। नयन फिजिक्स नम्ब सेकंड लेसन पातीटको फोर्स अंड लॉ ऑफ मोशन अलग वो न्यूटन ला पातम इतना फर्स्ट ला पातीटो सेकंड ला पातीटो अदर एग्जांपल्स ला पाताची அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நியூட்டன் தேர்ல் ஆஃப் மோஷன். நியூட்டன் தேர்ல் ஆஃப் மோஷன் வந்து ஆக்சுவலி எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு லா, நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வேறு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு லாவும் கூட. நியூட்டன் தேர்ல் நம்ம என்ன படிச்சுக்கிறது வரைக்கும், எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் ஈக்குவலாக அதே மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இதுதான் நியூட்டன் தேர்ல்லா. நம்ம நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய படி நிறைய பார்த்துருக்கோம், நம்ம லைஃப்பில் நிறைய இன்றைக்கும் நம்ம ஆர்டினரி லைஃப்பில் நிறைய நடந்துட்டுருக்குது. அப்படி தானே ஆக்ஷன் அண்டு ரியாக்ஷன் அப்படிங்கிறது. சொல்லுவோம்னா வென் யர் பாடி அப்ளை சம் ஃபோர்ஸ், சில பாடியில் வந்து வென் யர் பாடி அப்ளை சம் ஃபோர்ஸ் ஆன் அனதர் பாடி. நம்ம இது பார்க்குறப்ப ரெண்டு மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கோம், வச்சுக்கோ ரெண்டு பாடிஸ் எடுத்துக்கிறோம். தென் த செகண்ட் பாடி ஆல்சோ அப்ளைட்ஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ் அண்ட் த ஃபஸ்ட் பாடி, பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்லர்லி. அதாவது ஃபஸ்ட்டு பாடிக்கும் ஃபஸ்ட்டு பாடில் ஒரு ஈக்குவல் ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அதே ஈக்குவல் ஃபோர்ஸ் தான் செகண்ட் பாடில் இருக்கும். ஆனால் அதோட டைரக்ஷன் மட்டும் எப்படி இருக்கும், ஆப்போசிட் சைடாக இருக்கும். ஓகேவா, இதுதான் உங்களுக்கு வந்து நியூட்டன் தேர்ல் ஆஃப் மோஷன். எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், அண்ட் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆக்ட் ஆன் டூ டிஃபரண்ட் பாடிஸ். ரெண்டுமே அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் பாடிக்குள்ளே இருக்கிறவங்க நல்லாவே தெரியும். இப்போ சப்போஸ் ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு சுற்றுறாங்கன்னு வச்சுக்காங்க, சுற்றுறப்போ கண்டிப்பாக ஒருத்தங்க ஸ்பீடு ஒருத்தங்க எந்த ஸ்பீட் சுற்றுறாங்களோ அதே ஸ்பீடு தான் இன்னொருத்தவங்க சுற்றுவாங்க. ஒருத்தங்க கை விடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு, ஒருத்தங்க கீழே போய் விழுந்துருவாங்க. நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி தானே, அது மாதிரி நமக்கு ஆர்டினரி தெரியும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதில் இருக்குது. மேக்ஸிமம் சொல்லப்போ நமக்கு ராக்கெட் லான்ச்சுக்கு நமக்கு நியூட்டன் தேர்ல் ஆஃப் தான். நம்ம நிறைய நம்ம டிவிலலாம் நிறைய இது மாதிரி கேட்டிருப்போம், நியூட்டன் தேர்ல் ஆஃப் மோஷன்ஸ் நிறைய கேட்டிருக்கோம். அப்போது திரும்ப சொல்கிறேன், நியூட்டன் தேர்லாங்கிறது வந்து எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அதுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டு டைரக்ஷனில் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதான் ஒரு ஈக்குவலாக அண்டாக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இதுதான் நியூட்டன் தேர்ல். இப்போ சப்போஸ் வந்து அவர் தேர்ல பொறுத்து இப்போ ஸ்விம்மிங் பண்ணுறோம் எடுத்துக்காங்களேன், ஸ்விம்மிங் எடுத்துக்கிட்டோம், ராக்கெட் லான்ச் செஞ்சுக்கிட்டோம், அப்புறம் வந்து நம்ம ஃபயர் பண்ணுறப்போ கன் எல்லாமே நமக்கு என்னதுக்குன்னா அதோட ஃபார்வேர்டு மோஷனில் ஒரு கன் வந்து ஃபார்வேர்டு மோஷனில் ஆக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ரியாக்ஷன் இருக்கும், பேக்வேர்ட் மோஷனில் இருக்கும். ஸோ ஆக்ஷன் அண்டு ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட். அதான் இம்பார்ட்டன், ஈக்குவலாக இருக்கும் அது டைமில் ஆப்போசிட்டாக இருக்கும். சரியா, அப்போ நியூட்டன் தேர்ல் ஆஃப் மோஷனுக்கு ஃபார்முலா பாருங்கள். F1 = -F1 நமக்கு ஆக்ஷன் ஃபோர்ஸ்னு வச்சுக்குவோம், அதுக்கடுத்த F1 வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு வச்சுக்கப்போம். த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாடிஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னெட்யூட். நம்ம ஈக்குவல்னு சொல்லணும்னா மேக்னெட்யூட் ஈக்குவல், சப்போஸ் இது 5 kg அது 5 kg ஆகும்போது மேக்னெட்யூட் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நியூட்டன் தேர்ல். அது என்ன ஒரு ஆக்ஷனாக எடுத்தாலும் அதுக்கு வந்து எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லிட்டோம். இப்போ சப்போஸ் ரெண்டு பாடிஸ் எடுத்தோம்னா, ரெண்டு பாடிஸுக்கும் நடுவில் உள்ள அந்த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாடிஸ் எடுத்துட்டோம்னா ஆர் ஈக்குவல் இன் மேக்னெட்யூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். மேக்னெட்யூட் வந்து ஈக்குவலாக இருக்கும், டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் இருக்கும். ஃபார்முலா வந்து F1 = -F1 அது F = -F. எஃப்ங்கிறது ஃபோர்ஸு, அதாவது நம்ம என்ன ஆக்ஷன் ஃபோர்ஸ் என்ன கொடுக்குறோமோ அதே தான் நமக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் அது டைரக்ஷன் மட்டும் எப்படி இருக்கும், ஆப்போசிட்லாம் இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். அது எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலாம் கூட, அதேமாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயமும் கூட. சரியா, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், F = -F. சப்போஸ் இப்போ நம்ம வந்து எஃப்க்கு வந்து நியூட்டனோட செகண்ட்லாம் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், F = ma அப்படின்னு பார்ப்போம். நியூட்டன் செகண்ட் பொறுத்து F = maயாக இருந்தால் அங்கே எழுந்துடும். அதே மாதிரி F1 = maன்னு எடுத்துட்டோம்னா அங்கே -ma வரும், அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா எஃப்க்கு என்ன ஃபார்முலா போடுறோமோ அதே ஃபார்முலா தான் உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இப்போ சப்போஸ் எஃப்க்கு வந்து நம்ம Q1 / Q2 / R² அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலா போட்டோம்னா இங்கேயும் அதே மாதிரி இருக்கும். ஸோ Q1 / Q2 / R², அல்லது இங்கே வந்து சப்போஸ் எஃப்க்கு வந்து M1 / M2 / R² மட்டும், இங்கே அதே மாதிரி M1 / M2 / R² மைனஸில் இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா, நம்ம எஃப்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோமோ, சப்போஸ் வந்து இப்போ F = dP/dt வச்சுக்கோ, நம்ம நீட்டே சக்கம் அதெல்லாம் பார்த்தோம். அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இட் இஸ் கால்ட் ஃபோர்ஸுன்னு பார்த்தோம்.
இப்போ என்ன செஞ்சால் போக முடியாமல் டிபி பை டிடி எடுத்தோம்னா இங்கேயும் அதே மாதிரி மைனஸ் டிபி பை டிடி. ஸோ எஃப்க்கு என்ன ஃபார்முலா போடுறோமோ அதே ஃபார்முலா தான், அது ஆக்ஷனுக்கு என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா தான் ரியாக்ஷனுக்கு இருக்கும். ஆனால் இருக்கிறது எப்படி இருக்கும், உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ உங்களுக்கு நியூட்டன் தேர்ட் லா பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஆக்ஷன் அண்டு ரியாக்ஷன் ஆர் இன்வால்வ் இன் வாக்கிங். ஸோ வாக்கிங் எடுத்துகிட்டோம்னு வச்சுக்காங்களேன், சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு பிக்சர் அனுப்பியிருக்கேன், அந்த பிக்சரை பாருங்கள். வென் வி வாக் ஆன் யர் கிரவுண்ட் வி புஷ் த கிரவுண்ட் பேக்வேர்டு. கிரவுண்ட் என்னச்சுன்னா பேக்வேர்டாக புஷ் பண்ணும். திஸ் ஃபோர்ஸ் ஆஃப் புஷ் இன் ஆக்ஷன், அந்த புஷ் பண்ணக்கூடிய அந்த கிரவுண்டு வந்து நமக்கு பேக்வேர்டாக புஷ் பண்ணுறதா நம்ம ஆக்ஷன் எடுத்துட்டோம்னா. சிமிலர்லி த கிரவுண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆன் அவர் ஃபிட். அப்போ நம்ம ஃபிட்டுக்கு என்ன கேது, நமக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுது. அப்போ திஸ் ஃபோர்ஸ் இஸ் ரியாக்ஷன். So it is the force of reaction of the ground on us which enable us to walk on the ground. அதாவது உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம வாக் பண்ணுறோம் வச்சுக்காங்களேன், வாக் பண்ணுறப்போ கிரவுண்டு வந்து கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த புஷ் பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷன் வந்து புஷ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து நம்ம நம்ம நம்மளுடைய கால்லேருந்து வரக்கூடிய கால்லேருந்து எடுத்துக்கிற அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ரியாக்ஷன் எடுத்துக்குவோம். சரியா, இதுதான் உங்களுக்கு வந்து வாக். அதாவது இப்போ நான் என்ன அர்த்தம், அந்த நியூட்டன் தேர்ட் லா அப்படி தான் நம்ம என்ன செய்ய முடியுது, கிரவுண்டில் வாக் பண்ணக்கூட முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஆன் ஃபயரிங் த கன் மூவ்ஸ் பேக்வர்ட். நமக்கெல்லாம் வந்து ட்ராயிங் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அங்கேருந்து நினச்சிப்போம் ஒரு கன்னை வந்து நம்ம ரியாக்ஷன் பின்னாடி அந்த அந்த டிக்கரை வந்து பின்னாடி நம்ம வந்து அழுத்துறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன செய்யும், அந்த வந்து உள்ள அந்த கன்னு வரக்கூடிய அந்த புல்லட் என்ன நமக்கு ரிமூவ் ஆகும். அப்போ பாருங்கள் அந்த புல்லட் போகிற அந்த ஆக்ஷன் வந்து நமக்கு ரியாக்ஷன் எங்கே இருக்குது, நம்ம அந்த டிக்கரை வந்து நம்ம வந்து பேக்வேர்ட்ஸாக நம்ம மூவ் பண்ணுறது இருக்குது. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு நியூட்டன் தேர்ட் லா. நியூட்டன் தேர்ட் லாக்கு நிறைய இருக்குது, ஸ்விம்மிங் இருக்குது, அப்புறம் ராக்கெட் லான்ச் எல்லாமே உங்களுக்கு நியூட்டன் தேர்ட் லாவோட ஆக்ஷன் அண்டு ரியாக்ஷனை காட்டுறது தான். சரியா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ராக்கெட் லான்ச் பார்க்க போகிறோம். ராக்கெட் மூவ்ஸ் அப் டு டூ ரியாக்ஷன் அண்ட் கேஸ். ராக்கெட் லான்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்குறமே நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதாவது ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறப்போ கீழே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா நிறைய நமக்கு வந்து அந்த ஃபயர் வரும். அந்த ஃபயர் வருதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஃபயர் வந்து கீழே வருதோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்யும், நமக்கு வந்து அந்த அந்த ராக்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்கும். சரியா, அது நமக்கு ராக்கெட் லான்ச்சுக்கு அதாவது மேக்ஸிமம் சொல்ல போனால் அந்த வந்து இப்போ கம்போஷன் அப் தான் ஒரு ஃபியூயல் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த இன்ஜினில் என்ன செஞ்சு கம்போஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா ராக்கெட்டாக இருக்கட்டும் அல்லது ஜெட்டாக இருக்கட்டும் இவ்வளோ இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த ஃபியூயல் வந்து உங்களுக்கு வந்து கேஸ் ஒரு ஹாட்டான ஒரு கேஸ் உள்ளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஃபயர் ஆகும். ஃபயர் ஆகும் என்னாகும், விச் கம் அவுட் ஆஃப் த ரேர் எண்ட் ஆஃப் தி ராக்கெட் அட் த வெரி வெரி லார்ஜ் ஸ்பீட். அப்படி எனக்கும் அந்த கீழே இருக்க எண்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃபயர் ஆகுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிச்சு ரொம்ப ஸ்பீடில் என்ன செய்யும், ராக்கெட்டு மேலே போக ஆரம்பிச்சு. திஸ் ஆக்ஷன் ஆஃப் தி கேஸஸ் சிமிலர்லி அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆன் தி ராக்கெட் விச் எனேபிள் டு மூவ் இன் அப்பர் டைரக்ஷன். அது எந்த அளவுக்கு வந்து கேஸ் வந்து ஃபயர் ஆகி கீழே வருதோ அந்த அளவுக்கு அந்த அதே மாதிரி சேம் ஃபோர்ஸில் என்ன செய்யும், ராக்கெட் வந்து ஸ்பீடாக மேலே மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறது ஃபயர் தான் ஆக்ஷன் ஆகும். ரியாக்ஷன் வந்து ராக்கெட்டோட ஃபார்வர்ட் மூவ்ஸ், அதாவது ராக்கெட் வந்து அப்வர்ட் டைரக்ஷனை மூவ் பண்ணுறது நம்ம வந்து ரியாக்ஷன் சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு நியூட்டன் தேலாவோட எக்ஸாம்பிள்.